இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளை அழிக்கின்றோம் என கூறிக்கொண்டே அங்குள்ள தமிழர்களை அழிக்க திட்டமிடுகிறார். அதற்காகவே இந்திய அரசிடம் அவர் காலக்கெடு கேட்கிறார். இதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தமிழக முதல்வர் மு நா கருணாநிதி கூறினார். மஹிந்த ராஜபக்ச அளிக்கும் உறுதிமொழிகளை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என அவர் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை எச்சரித்தார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதுடில்லியில் நேற்று இந்திய பிரதமரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்கள் குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது. விவாதங்களின் இறுதியில் முதல்வர் கருணாநிதி அவற்றுக்கு பதிலளித்து பேசினார். எல்லா நாட்டிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், இந்தியாவிலே இல்லையா, பாகிஸ்தானத்திலே இல்லையா, எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலே இல்லையா, இங்கிலாந்திலே இல்லையா, தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், அங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருக்கிறது என்று அந்த நாட்டு மக்கள் மீதாக குண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இதை நம்முடைய பிரதமர் நம்முடைய நாட்டின் சார்பாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேதனையிலே விழுந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் சார்பாக ராஜபக்ஷ அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதை அவர் கேட்க வேண்டும். தமிழர்களை காக்கும் பொறுப்பை தான் தட்டிக்கழிக்க மாட்டேன் என ராஜபக்ச சுவைபட சொல்லியிருக்கிறார். தமிழர்களை ஏமாற்ற முடியும் என்ற கருத்தில் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். இதனை மத்திய அரசு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் மீது குண்டு வீசினால் அது இலங்கை தமிழர்கள் மீதும், தமிழர்கள் மீது குண்டு வீசினால் அது விடுதலை புலிகள் மீதும் நிச்சயம் விழும். எனவே இரு பிரிவினரையும் ஒரே நேரத்தில் அழிக்க ராஜபக்ச யுத்தம் புரிகிறார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், மஹிந்த ராஜபக்சவின் கூற்றுக்கள் தமிழக கட்சிகளின் ஒருமித்த கருத்துக்கு எதிராக அமைந்துள்ளன, எனவே ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு அமைய தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய முதல்வர் கருணாநிதி, தமிழருக்கு தீங்கு ஏற்பட்டால் அதை சகித்துக் கொண்டு பதவியில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமக்கு பதவி வரி இல்லை என கூறினார்.